நான் தோல் தமல்ல உங்க வீட்டு கிச்சனுக்காகவே ரொம்ப அருமையான ஒரு ப்ராடக்ட் தாங்க எடுத்து வந்திருக்கோம் போர்ட்டபிள் எலக்ட்ரிக் கிரைண்டர் இனிமேல் நீங்க கிரைண்ட் பண்ற திங்ஸ் எல்லாமே ரொம்ப சீக்கிரமா கிரைண்ட் பண்ணி முடிக்க போறீங்க சட்னி ஆகட்டும் இல்ல ரா மசாலாஸ் ஆகட்டும் எல்லாமே நீங்க இந்த கிரைண்டர்ல ஈஸியா இனிமேல் கிரைண்ட் பண்ணி முடிக்கலாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல இருக்கிறது மட்டும் இல்லாமல் 300 ml கெபாசிட்டில கிரைண்டருடைய ஜார் இருக்க போது ஒரே ஒரு ஒன் டச் ஆபரேஷன்ல இனிமேல் எல்லா விதமான மசாலாஸும் நீங்க கிரைண்ட் பண்றதுக்கு இந்த ஒரு ப்ராடக்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போது பே சேவிங் பண்ண போது காம்பாக்ட் ஆன டிசைன்ல இருக்க போது சிங்கிள் டாப் ஆபரேஷன் நீங்க எல்லாமே கிரைண்ட் பண்ணி முடிக்கணும்னு நினைக்கிறீங்களா அதுக்கு பெஸ்டா இருக்க போது இந்த ஒரு ப்ராடக்ட் இனிமேல் சட்னி ஆகட்டும் மசாலா ஆகட்டும் எல்லாமே நீங்க கிரைண்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு இந்த ஒரு ப்ராடக்ட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போது டிரான்ஸ்பரண்ட் ஆன லிட்டோட இருக்கனால உள்ள எந்த அளவுக்கு அரைஞ்சிருக்குங்கறத நீங்க பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் இனிமேல் எல்லா விதமான மசாலாஸும் நீங்க கடைகள்ல போய் வாங்கி செலவு பண்ணுங்கற அவசியம் கிடையாது வீட்லயே எல்லாமே ப்ரிப்பேர் பண்ண முடியும் உங்களுக்கு தேவைப்பட்ட ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க மசாலாக்களை ஃப்ரெஷ்ஷா அதே ஒரு ஃப்ரெஷ் ஸ்மெல்லோட நம்ம அரைச்சு எடுக்க முடியலையா அது மட்டும் இல்லங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல பெரியவங்க மட்டும்தான் இருப்பாங்க ரெண்டு பேர் தாத்தா பாட்டி மட்டும் இல்ல அம்மா அப்பா மட்டும் இந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பா இதுதான் தேவைப்படும் ஏன்னா அதிகமா குவாண்டிட்டியில அவங்களுக்கு சட்னியோ மசாலாவோ தேவைப்படாது பட் டக்குன்னு எடுத்து அரைக்கணும் கிரைண்ட் பண்ணணும் அப்படின்னா பாருங்க எவ்வளவு சிம்பிளா செகண்ட்ஸுக்குள்ள வேலையை முடிஞ்சிச்சு சிம்பிளா கிளீன் பண்ணி யூஸ் பண்ணிக்க கண்டிப்பாங்க இந்த நீங்க பாக்குறீங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபைனா பொடியா இருக்கு அப்படிங்கிறது சோ உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அதுக்கு ஏத்த மாதிரி மசாலாவை குறைன்னு அரைச்சு எடுக்கணும்னாலும் சரி இல்ல ஃபைனா அரைச்சு எடுக்கணும்னாலும் சரி இல்ல நீங்க வெட்ட ஏதாவது சட்னி செய்யறீங்க அப்படின்னாலும் சரி இல்ல துவையல் ஏதாவது செய்யறீங்க அப்படின்னாலும் சரி கொஞ்சம் தண்ணி ஊத்தி அரைக்கணும்னா கூட இதுல அரைச்சுக்க முடியும் கண்டிப்பாங்க புட்டுக்கடலை எல்லாம் போட்டு நீங்க சட்னி பண்றீங்க இல்ல பீனட்ஸ் எல்லாம் போட்டு சட்னி பண்றீங்க அப்படின்னு நினைச்சா கூட இது போதுமே நீங்க எதுக்குங்க உங்க இப்ப எல்லாரும் வீட்லயும் மிக்சி இருக்கும் இருந்தாலுமே கொஞ்சம் குவாண்டிட்டில போதும்னா இந்த மிக்சி யூஸ் பண்ணுங்க எதுக்கு நீங்க பெரிய ஜாரை கனெக்ட் பண்ணி கஷ்டப்பட்டு அதை எடுத்து கிளீன் பண்ணி இது சிம்பிளா இருக்க போது நீங்க தாராளமா யூஸ் பண்ணி கண்டிப்பாங்க உங்களோட சாதாரண மிக்சியில ஒரு அஞ்சோ ஒரு பத்தே மிளகு போட்டு உங்களால அரைக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அரைக்க முடியாது ஆனா இந்த மிக்சியில உங்களுக்கு அது கூட பாசிபிளா இருக்கு கொஞ்சமான குவாண்டிட்டியா இருந்தா கூட இதுல உங்களுக்கு நல்லா அரைச்செடுக்கலாம் இந்த மாதிரி ரசத்துக்கு தேவையான பெப்பரை நீங்க அரைக்கிறீங்க ஜீரகத்தை எல்லாம் நீங்க பொடி பொடியா அரைச்சு எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் சரி இல்ல உங்களுக்கு வந்து ஏதாவது என்ன சொல்றது ஜீரகம் மட்டும் கிடையாது பெருஞ்சீரகத்தை பட்டை எந்த மசாலாவை போட்டு இந்த மாதிரி கரம் மசாலா அரைக்கணும் பிரியாணி மசாலா அரைக்கணும் சாம்பார் இருக்கு இல்ல பருப்புக்கு நம்ம ஏதாவது குழம்பு வைக்கணும் இல்ல வந்து ஏதாவது என்ன குழம்பு தூள் எல்லாம் செய்யணும் அப்படின்னு நினைச்சா கூட ஃப்ரெஷ்ஷா அரைச்சு எடுக்க முடியும் அது மட்டும் இல்ல இப்ப நம்ம வீட்டுல மிக்சியே இல்ல புதுசா வாங்க போறீங்க அப்படின்னா ஒரு மிக்சி வாங்கணும் அப்படின்னா எவ்வளவு ரூபா நீங்க செலவு பண்ணணும் மினிமம் 1800 ரூபா 1900 ரூபாய்க்கு மேல செலவு பண்ண வேண்டியிருக்கும் ஆனா இங்க பாருங்க உங்களுக்கு எவ்வளவு ரூபா இங்க நாப்தோல கொடுக்க போறீங்க 53% அது உங்களுக்கு போர்ட்டபிளா எலக்ட்ரிக் கிரைண்டர் இதை மிக்சியா நீங்க சொல்லிக்கலாம் கிரைண்டராவும் சொல்லிக்கலாம் ஏன்னா எல்லாமே கிரைண்ட் பண்ண போகுது 53% தள்ளுபடினா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க 690 ரூபா சின்ன வேலையில உங்களுக்கு கிடைக்க போதுங்க இது போதும் நினைச்சீங்கன்னா உங்க ஃபேமிலிக்கு இது ரொம்ப வேப்டா இருக்கு கண்டிப்பா உங்க வீட்டுல ஏதாவது கடலை சட்னி அரைக்கணும்னு நினைக்கிறீங்களா பூண்டு துவையல் செய்யணும்னு நினைக்கிறீங்களா பூண்டு சட்னி நம்ம அரைச்செடுக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்ல இந்த மாதிரி தக்காளி சட்னி தோசைக்கு ஏதாவது தக்காளி சட்னி அரைக்கணும் இல்ல புதினா உங்களுக்கு மல்லியை போட்டு பிரியாணிக்கு அரைச்சு நம்ம சேர்ப்பாங்க அந்த மாதிரி அரைக்கிறதுக்கா இருந்தாலும் சரி இல்ல புதினா சட்னி செய்யணும்னு நினைச்சீங்கனாலும் மல்லி துவையல் செய்யணும் மல்லி சட்னி செய்யணும்னு நினைச்சீங்கனாலும் சரி இல்ல ஏதாவது பீனட்ஸ் பொடி பண்ணி எடுக்கணும்னு நினைச்சீங்கனாலும் சரி இல்ல இந்த மாதிரி குறுமிளகை வந்து பொடி பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் சரி இல்ல உங்களுக்கு வரமிளகாய வந்து உங்களுக்கு பொடியா உங்களுக்கு வந்து குறைன்னு அரைச்செடுக்கணும் இல்ல பொடியா உங்களுக்கு மல்லி மாதிரி உங்களுக்கு அரைச்செடுக்கணும்னா கூட ஈஸியா இருக்கும் உங்களுக்காகவே போர்ட்டபிள் எலக்ட்ரிக் கிரைண்டர் தான் நீங்க பாக்குறீங்க 300 ml உங்களுக்கு இருக்க போது அது மட்டும் இல்ல ஸ்ரீதுவான லிட் இருக்க போது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்கிறதுனால கரெக்டா இருக்க போது மெயின்டைன் பண்ண ஈஸியா இருக்க போது கிளீன் பண்ண கூட ஈஸியா இருக்க போது அது மட்டும் இல்ல பாத்துடலாம் பெரிய மிக்ஸே நீங்க பயன்படுத்துறீங்கன்னா யாரும் வேணாம்னு சொல்ல சின்ன சின்ன அளவுக்கு பெரிய மிக்ஸே நீங்க பயன்படுத்த வேணாம் எவ்வளவு குட்டியான சைஸ்ல இருக்கு நீங்க பாக்குறீங்க சின்ன சைஸ்ல இருக்கு இங்க உங்களுக்கு பட்டன் கொடுத்திருக்காங்க ஜஸ்ட் ஒரே ஒரு பிரஸ் பண்ணி இதை ஈஸியா உங்களால வந்து என்ன சொல்றது ஒர்க் பண்ண வச்சுக்க முடியும் அது மட்டும் இல்லாம இதுல வந்து நம்ம ஏதாவது என்ன சொல்றது பொட்டுக்கல்லே அரைச்சு எடுக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் சரி இந்த மாதிரி உங்களுக்கு போர்மெண்ட் ஒரு நார்மல் மிக்ஸ் எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கும் ஆனா இதுல நம்ம பிரஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் காரணம் என்னன்னா எவ்வளவு நமக்கு அரையணும் நம்ம நினைக்கிறோமோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம அரைச்சு எடுத்துக்கணும் அது வந்து யூஸ் பண்றது சிம்பிள்ங்க ஏன்னா குட்டியா இருக்கிறதுனால யூஸ் பண்ண சிம்பிள் ஆனா பெரிய மிக்சியில அரைச்சு முடிச்சு என்ன பண்ணுவோம் ஜார் அப்படியே ரிமூவ் பண்ணி கஷ்டம் பாருங்க மீக்ஸ் அந்த கிரைண்டரோட தூக்கி அப்படியே தட்டினா மட்டும் போதும் உங்களுக்கு வீட்டுல இருக்கிற மாதிரி மசாலா முடிஞ்சு போச்சு டக்குன்னு டெய்லியே பண்றவங்க இருப்பாங்க வாரத்துல ஒரு நாள் பண்றவங்க இருப்பாங்க எப்பவுமே தேவைப்படும் கண்டிப்பாங்க இந்த நீங்க பாக்குறீங்க இதுல வந்து டிரான்ஸ்பரண்ட் லிட் இருக்கிறது எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு அரைஞ்சு இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் சில பேருக்கு ரொம்ப வந்து ஃபைனா அரைச்சு எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அப்படி அரைச்சுக்கலாம் சாதாரண மிக்சியில உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட் லிட் நீங்க வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கக்கூடிய மிக்சி தான் உங்களால வாங்க முடியும் ஆனா இந்த ஒரு மிக்ஸ்
மிக்ஸில நீங்க பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு ட்ரான்ஸ்பரண்டாவும் இருக்க போகுது கொஞ்சம் கொஞ்சம் குவாண்டிட்டில நீங்க அரைச்சு எடுக்கணும்னு நினைச்சீங்களாலும் சரி இல்ல இந்த மாதிரி உங்களுக்கு வந்து தேவைப்படுற அளவுக்கு உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கு ஏத்த மாதிரி இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்க முடியும் ரொம்பவே பவர்ஃபுல்லான கிரைண்டரா ஒரு போர்ட்டபிள் எலக்ட்ரிக் கிரைண்டரா உங்களுக்கு இருக்க போகுதுங்க அது மட்டும் இல்ல இதுக்குள்ள இஞ்சி வெளிச்சுள்ளி இந்த மாதிரி பூண்டெல்லாம் போட்டு நீங்க தாராளமா நீங்க இந்த மாதிரி பண்றீங்க இப்போ வந்து இஞ்சி வெளி பூண்டெல்லாம் பாத்தீங்கனா இம்யூனிட்டிக்கு ரொம்ப நல்லது இல்ல அந்த மாதிரி நீங்க அடிக்கடி சாப்பிடுங்க சட்னி எல்லாம் அரைச்சு கண்டிப்பா அது மாதிரி ஜீரகத்தை நீங்க நிறைய வந்து உங்க உடம்புக்கு சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது பெப்பர் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது அது வந்து நம்ம அரைச்சு வெச்சிட்டாலும் சரி இல்ல நீங்க ডেইলি அரைச்சு யூஸ் பண்ணிக்கணும்னு நினைச்சீங்கனா கூட அது கூட நீங்க பண்ணிக்க முடியும் நிறைய பேர் மஞ்சள் வந்து நம்மளே வந்து காட்டு மஞ்சள் வாங்கிட்டு வந்து நம்ம வீட்ல அரைக்கிறவங்க இருக்காங்க அந்த மாதிரி மஞ்சள் அரைக்கணும்னாலும் சரி கஸ்தூரி மஞ்சள் அரைச்சு எடுக்கணும் அப்படி நினைச்சீங்கனாலும் சரி இப்போ நிறைய பேர் நாட்டு மருந்து கடைக்கெல்லாம் போயிட்டு நிறைய வேர் எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க அதெல்லாம் வந்து பொடி பண்ணி எடுத்து வைக்கணும் அப்படி நினைச்சீங்கனாலும் சரி இல்ல ஏதாவது மசாலா ஐட்டங்களை அரைக்கணும் அப்படி நினைச்சீங்கனாலும் சரி இஞ்சி மட்டும் கிடையாது பூண்டை நீங்க அரைச்சு எடுக்கணும் அப்படி நினைச்சீங்கனாலும் சரி எல்லாத்துக்குமே இந்த ஒரு மினியா இருக்கக்கூடிய அதுவும் இந்த ஒரு மிக்ஸில எல்லாமே பாசிபிளா இருக்க போகுது அது மட்டும் இல்லங்க இப்போ வந்து பர்சனலா ஒரு மிக்ஸியா நீங்க யூஸ் பண்றீங்க பேச்சுலர்ஸ்லாம் இருக்கீங்கன்னா நீங்க வீட்ல தோசை பண்றீங்க அதுக்கு சட்னி டக்னி இது போய் இதுல வச்சு குடிச்சிட முடியும் சிம்பிளா இருக்க போகுது இப்போ வெட்டா இருக்கட்டும் ட்ரையா இருக்கட்டும் எல்லாமே நீங்க கிரைண்ட் பண்ணுவோம்னா இதுல உங்களுக்கு வேலை சுலபமா முடிய போகுது வீட்ல நம்ம யூஸ் பண்ற பிரியாணி மசாலா இந்த எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பொடிச்சு வச்சுக்கணும் இல்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஏதாவது நீங்க ரசம் பண்றீங்க அதுக்கு ஏதாவது நீங்க செப்பரேட்டா பொடிச்சு எல்லாமே நீங்க வந்து இந்த மிக்ஸியில யூஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸியை நார்மலா நீங்க பெரிய பெரிய மிக்ஸியை தேடுறதுக்கு பதிலா இது சிம்பிளா இருந்துச்சுன்னா வேலையும் சிம்பிளா இருக்க போகுது கண்டிப்பாங்க உங்க வேலையை சிம்பிள் ஆக்குறதுக்கும் சரி உங்களோட தேவைகளுக்கும் சரி சின்ன சின்ன ஒர்க்கை நீங்க வந்து கையோட பண்ணி முடிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதை நீங்க தாராளமா பயன்படுத்தலாம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான பிரைஸ்லயும் காத்துக்கிட்டே இருக்கு ஆனா இங்க பாத்தீங்கன்னா அரசு தொடர்பு தான் நீங்க செலவு பண்ண போறீங்க உங்களுக்கு போர்ட்டபிள் எலக்ட்ரிக் கிரைண்டர் நாப்தோ தமிழ் 300 ml சீட்ரு லிட்ல இருக்க போது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்க போது சிம்பிளா நீங்க அப்படி பிரஸ் பண்ணி ஆபரேட் பண்ண போறீங்க எல்லாமே நீங்க குக்கா ட்ரை பண்ணுங்க பெரிய மிக்ஸி நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா இதை கம்பேர் பண்ணி பாருங்க எவ்வளவு சின்ன சைஸ்ல இருக்கு காம்பாக்டா இருக்கு கிளீன் பண்ணி வைக்கிறது மட்டும் இல்லாம இடத்த உங்களுக்கு பெருசா அடைச்சுக்க போறதே கிடையாது உங்க வீட்டுல வந்து கிச்சன்ல டிராயர் இருக்கு அப்படின்னா அந்த ஒரு சின்ன கிச்சன் டிராயர்ல கூட உங்களால வச்சுக்க முடியும் காரணம் என்னன்னா அவ்வளவு சின்ன சைஸ்ல இருக்கு இதை எனக்கு தெரிஞ்ச ஒரு பிளாஸ்க் சைஸ் கூட வராதுன்னு தான் நினைக்கிறேன் எடுத்து யூஸ் பண்ணவும் சிம்பிள் அரைச்சு முடிச்சு அதை கொட்டவும் சிம்பிள் யோசிச்சு பாருங்க கிளீன் பண்ணி வைக்கவும் சிம்பிள் இது போதும் நினைக்கிறேங்க நான் பெரிய மிக்ஸியா இதோட டபுள் சார்ஜ் கொடுத்து வாங்குவீங்க அது என்ன செய்யும் இதே வேலையை செய்ய போகுது ஆனா இங்க 690 ரூபாய் இது என்ன வேலை செய்ய போகுது அதே வேலை தான் செய்ய போகுது பொடிக்க போகுது சட்னி அரைக்க போகுது அது மட்டும் தேவையான டைம்ல யூஸ் பண்ணி அது மட்டும் இல்லாம நிறைய பேர் யூஸ் பண்றது இந்த சைஸ்ல இருக்கக்கூடிய ஜார தான் நம்ம பொதுவா கண்டிப்பா எப்பவும் யூஸ் பண்ண நிறைய டெய்லி யூஸ் பண்றது இந்த ஜார தான் அதுக்காக நீங்க பெரிய மிக்ஸி வாங்கிட்டு அந்த பெரிய சில அடிஷனலா கிடைக்கிறத நம்ம யூஸே பண்றது இல்ல அந்த மாதிரி நேரங்கள்ல இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குது 300 ml சின்ன மிக்ஸி தாங்க நாங்க திரும்பவும் சொல்றோம் இதுல வந்து 300 ml தான் உங்களுக்கு கெபாசிட்டி இருக்கு நிறைய பேர் வந்து இதுல டிவில பாக்குறதுக்கு பெருசா இருக்கு அப்படி நினைச்சு வாங்கிக்காதீங்க இது வந்து டெய்லி யூஸ்க்கு இல்ல கொஞ்சம் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து அரைச்சு வைக்கணும் அப்படி நினைச்சீங்கனா கூட அதுக்கு ஏத்த மாதிரி 300 ml ல தான் கெபாசிட்டி இருக்கும் ஆனா இங்க வந்து பாக்கும்போது நம்ம பெரிய ஒரு மிக்ஸி வாங்குறது பெரிய பெரிய ஜார்ல கூட கொடுப்பாங்க அந்த ஜார் நம்ம எத்தனை வாட்டி யூஸ் பண்ணிப்போம்னு கொஞ்சம் யோசி பாருங்க நம்ம டெய்லி யூஸ் பண்றது இந்த மாதிரி மினி ஜார் தான் டே டு டேல டக்கு வெச்ச அந்த மசாலா அரைக்கணும் சட்னி அரைக்கணும் டக்கு ஜார் எடுத்து மிக்ஸ் பண்ணி அரைச்சிர முடியும் ஆனா இந்த மிக்ஸில உங்களுக்கு எங்க வேணா எடுத்து மாத்தி வைக்க கூட ஈஸியா இருக்க போகுது இடத்தில் இருக்க போறதுல நம்ம கிச்சன்ல அதுவும் உங்களுக்கு தஞ்சாவூர் மக்கள் பாத்துக்கிங்களா தென்காசி மக்கள் பாத்துக்கிங்களா நீங்க சின்னதா ஒரு ஹோட்டல் நடத்துறவங்களா இருந்தாலும் சரி இல்ல உங்களுக்கு ஏதாவது தட்டு கடை எல்லாம் வச்சிருக்கவங்களா இருந்தாலும் சரி ரோட் சைடுல வந்து கடை வச்சிருக்கவங்களா இருந்தாலும் சரி எந்த ஷாப்ல இருக்கவங்களுக்கா இருந்தாலும் சரி பெரிய பெரிய மிக்ஸி எல்லாம் வாங்குறதுக்கு எங்கிட்ட இப்ப காசு இல்லங்க கொஞ்சமா பட்ஜெட்ல இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கா இருந்தாலும் சரி வீட்டுல தனியா இருக்கவங்க இப்ப தாத்தா பாட்டி எல்லாம் தனியா இருக்காங்க அவங்களுக்கு பெரிய மிக்ஸி எல்லாம் எதுக்குப்பா அதை வாங்கிட்டு எனக்கு யூஸே இல்லை அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு மிக்ஸி ஜார் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு யூஸ் பண்றதும் சுலபமா இருக்க போகுது இதுல வந்து உங்களுக்கு ஜார் மட்டும் இல்லாத அட்டாச்மெண்ட் உங்களுக்கு சேர்த்தே இருக்கிறதுனால உங்களுக்கு வாஷ் பண்ணி வைக்கிறதுக்கா இருந்தாலும் சரி எடுத்து அடைக்க போறது கிடையாது தனித்தனியா நீங்க கழட்டி வைக்கும் போது ஏதாவது கலண்டுடுமா இல்ல எங்க வச்சிருக்கீங்கிறத மறந்துடுவீங்க அப்படிங்கிற யோசனையும் கிடையாது இதை பயன்படுத்துறதும் சரி உங்களுக்கு வந்து யாருக்காவது கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கூட பெஸ்டா இருக்க போகுது தேங்காய் சட்னி பூண்டு சட்னி பொரிகடல சட்னி கடலை சட்னி அப்படின்னு சட்னிலே பல விதமா இருக்குங்க புதினா சட்னி தக்காளி சட்னி சட்னி எல்லாமே பண்ணலாம் எல்லா விதமான சட்னியும் இதுல கிரைண்ட் பண்ண போறோம் இது மட்டுமா மசாலா பல விதமான மசாலாவும் இதுல வெட்டா இருக்கட்டும் ட்ரையா இருக்கட்டும் எல்லாமே இதே கிரைண்டர்ல வேலை முடிய போது சிம்பிளா இருக்க போது என்ன சொல்லுங்க கண்டிப்பாங்க இந்த மாதிரி உங்களுக்கு மசாலாக்களை அதுவும் நல்லா ஃபைனா பொடிச்சு எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இதுல நீங்க தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதுல உங்களுக்கு ஜீரகத்துல இருந்து உங்களுக்கு வெட்டா இருக்கக்கூடிய தக்காளி தேங்காய் சட்னி எல்லாத்தையும் அரைச்சு எடுக்க முடியுது ஆனா டோட்டலா 690 ரூபாய் மட்டும் நீங்க செலவு பண்ண போறீங்க அப்போ தமிழ்ல உங்களுக்காகவே போர்ட்டபிள் எலக்ட்ரிக் கிரைண்டர் இது 300 ml இருக்க போது ஸ்ரீ த்ரூ லிட்ல இருக்க போது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்க போது ஜஸ்ட் பிரஸ் பண்ண போறீங்க வர்க் ஆக போகுது பாருங்க இந்த விதமா எல்லா விஷயங்களும் பொடிச்சுக்கலாம் பெரிய மிக்ஸி வச்சிருக்கீங்களா அந்த ஜாரோட கம்பேர் பண்ணி பாருங்க இந்த ஒரு ஜார்ல இருக்கக்கூடிய அளவுல தான் நம்ம வந்து பொதுவாவே வந்து எல்லாமே அரைச்செடுப்போம் இது உங்களுக்கு சின்ன சைஸ்ல இருக்க போது அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி பிரியாணி மசாலா வரைக்கிறீங்க பட்டையை நிறைய பேர் இப்ப
பாத்தீங்கன்னா டீல எல்லாம் ஆட் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வெயிட் லாஸுக்காக ஜீரக பொடி வந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பொரியல்ல எல்லாத்துலயும் ஆட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பெருஞ்சீரக பொடியை பிரியாணியில ஆட் பண்றதுக்கா இருந்தாலும் சரி, இல்ல நீங்க வந்து என்ன சொல்றது, நிறைய பேர் வந்து திண்டுக்கல் ஸ்டைல பிரியாணி செய்யறதுக்கு எல்லா மசாலாவையும் ஈவன் வந்து பாத்தீங்கன்னா சின்ன வெங்காயத்தை கூட அரைச்சு தான் சேர்ப்பாங்க. அதுக்கு கூட இதுல வந்து ஈஸியா சேர்த்துக்க முடியும் இல்லையா? கண்டிப்பாங்க. இப்ப ஹில் ஸ்டேஷன் பகுதியில் இருக்கிறவங்க காஃபி பீன்ஸ் எல்லாம் பொடிக்க கூட தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். காஃபியை வாங்கிட்டு கூட வீட்டுல பிடிப்பாங்க, அந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் மிக்சியில. ஆனா இங்க வந்து பாக்கும்போது திருச்சி மக்களே, உங்களுக்கு டே டு டே லைஃப்ல எப்போ மிக்சி வேணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்ல, விழுப்புரம் மக்களே நீங்களும் தாங்க, உங்க வீட்டுல சட்னி அரைக்கிறீங்களா, இது தேவைப்படுங்க. இப்ப வந்து பெரிய பெரிய மிக்சியை எடுத்து அதை அங்கு அங்கிட்டு இட்டு நகர்த்தி வச்சு அதை எடுத்து கிளீன் பண்ணி அதெல்லாம் இல்ல, மிக்சியே ஒரு கைக்குள்ளதாங்க இருக்க போகுது. அதனால தான் போர்ட்டபிள் அப்படின்னு சொல்றோம். வேலையும் சிம்பிளா முடிய போகுது. வீட்டுல குழந்தைங்க இருக்காங்க, அவங்களுக்கு பாதாம் பாத்தீங்கன்னா பாதாமா இருக்கட்டும், இல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான கேஷ்யூ எல்லாமே பிடிச்சி பால்ல போட்டு கொடுக்கணும்னு நினைச்சா கூட இந்த மிக்சியில கண்டிப்பா. நிறைய பேர் வந்து ப்ரோட்டீன் ஷேக் குடிப்பாங்க, ப்ரோட்டீன் பவுடரை வீட்லயே மேக் பண்றவங்க இருப்பாங்க. கொஞ்சம் டெய்லி வந்து அதுக்கானது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாதாம் எல்லாம் வந்து சோக் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் டே வந்து அரைச்சு அதை வந்து பாலா குடிப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இருந்தாலும் சரி, உங்களுக்கு சின்ன சின்ன குவாண்டிட்டிக்கு உங்களுக்கு அரைச்சு எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இதுல தாராளமா உங்களால அரைச்சு எடுக்க முடியும். டிரான்ஸ்பரண்டா இருக்கக்கூடிய லிட் உங்களுக்கு அடிஷனலான ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, எந்த அளவுக்கு அது அரைஞ்சிருக்க, எந்த அளவுக்கு அது பொடியா இருக்கு அப்படிங்கறத நம்ம ஒவ்வொரு தடவையும் மிக்சியை வந்து திறந்து திறந்து பார்க்காமலே வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈஸியா பொடி பண்ணி எடுத்துட முடியும் அப்படிங்கறத நாங்க சொல்லிக்கிட்டே இருக்கோம். உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு நினைக்கிறீங்களா, கீழே தெரிய நம்பருக்கு கால் பண்ணலாம். சென்னை மக்கள், சேலம், மதுரை, நாமக்கல், கரூர், கன்னியாகுமரி, விழுப்புரம், தஞ்சாவூர், தேனி ஆகட்டும், பாண்டிச்சேரி ஆகட்டும், காரைக்கால் ஆகட்டும், காரைக்குடி ஆகட்டும், சிதம்பரம் ஆகட்டும், நாகர்கோயில் ஆகட்டும், இப்ப தஞ்சாவூர்ல இருந்து பாத்துட்டு இருக்கீங்க, ஸ்ரீரங்கத்துல இருந்து பாத்துட்டு இருக்கீங்க, திருச்சிராப்பள்ளியில இருந்து பாத்துட்டு இருக்கீங்க, கரூர், மேட்டூர்ல இருந்து பாத்துட்டு இருக்கீங்க, திருப்பூர்ல இருந்தும், சேலத்துல இருந்தும், பொள்ளாச்சியில இருந்தும், கோயம்புத்தூர்ல இருந்து, எந்த ஊர் மக்களா இருந்தாலும் பிடிச்சிருந்தா ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க. இது ஒரு ஜார் வந்து பாத்தீங்கன்னா 300 ml. 300 ml அப்படின்னா டே டு டேல நம்ம எப்பவுமே அரைக்கிறதாங்க, மசாலா பொடிச்சு வைக்கிறதா இல்ல சட்னி அரைக்கிறதா அதுலதான் பண்ணுவோம். ஏன்னா நமக்கு பெரிய ஜார் மிக்சி கூட கொடுத்தால் அதை யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனா இந்த ஜார் தான் மேக்ஸிமம் எல்லாருமே யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி குட்டி ஜாரா இருந்தாலும் சிம்பிளா உங்க வேலை முடிய போது எல்லாமே நீங்க அரைச்சிக்கலாம், சட்னி அரைச்சிக்கலாம், பொடிச்சுக்கலாம், நீங்க வச்சுக்கலாம். அது மட்டும் இல்ல, உங்க வீட்டுல இது அங்கிட்டு இடம் மாத்தி வைக்க ரொம்பவே சிம்பிளா இருக்க போது, இங்க வேணா வச்சுக்கலாங்க, அவ்வளவுதான் சிம்பிளா இருக்க போது. என்ன சொல்றீங்க? கண்டிப்பாங்க. உங்க வீடு சின்னதா இருக்கு, ஒரு ஸ்டுடியோ அபார்ட்மெண்டா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு சின்னதா 1BHK இருக்கீங்க, 1RK சின்ன வீட்டுல இருக்கீங்க, பேச்சுலர் கூட இது ரொம்ப ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்க போது. ஆனா என்ன தமிழ் 690 ரூபா நீங்க செலவு பண்ணும் போது உங்களுக்காக போர்ட்டபிளான எலக்ட்ரிக் கிரைண்டர், இது போர்ட்டபிளான எலக்ட்ரிக் கிரைண்டர் இருந்தாலும் உங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்ல இருக்க போது அதான் நீங்க பாக்குறீங்க. உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் 300 ml உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஜார், கூடவே உங்களுக்கு ஸ்ரீ த்ரூ லிட்ல இருக்கு. கண்டிப்பா பெரிய மிக்ஸி வச்சிருக்கீங்க அப்படின்னா அதோட கம்பேர் பண்ணி பாருங்க, இது எந்த அளவுக்கு உங்களுக்கு சின்னதா இருக்கு. ஆனா இந்த பெரிய மிக்ஸியோட குட்டி ஜார் செய்யக்கூடிய வேலையை இது உங்களுக்கு செய்ய போது. இது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் லிட்லயும் உங்களுக்காக கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி மசாலா அரைச்சு எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இந்த மாதிரி சாம்பாருக்கு தேவையான மசாலாவை ஃப்ரெஷ்ஷா அரைச்சு எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, ரசத்துக்கு அரைச்சு எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாலும் சரி, புளி குழம்புக்கு இல்ல குழம்பு மிளகாய் தூள நீங்க அரைக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் சரி, இல்ல ஃப்ரெஷ்ஷா வீட்லயே மல்லி அரைச்சு எடுக்கிறவங்களுக்கு கூட இதை யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக. நார்மல் மிக்சியில் ஜாரில் என்ன ஆகுனா அதோட லிட்டு அது கொஞ்ச நாள் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து நம்ம மாற்ற வேண்டியது இருக்கும். ஆனால் இங்கே வந்து பார்க்கும்போது லிட்டு ஸ்ட்ராங்காக இருக்கு, டிரான்ஸ்பரண்ட் இருக்க போது, கரெக்டாக தெரிய போது, நம்ம ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு இருக்க போது பார்த்து தெரிஞ்சு. சின்னதாக இருக்கிறதுனால உங்களுக்கு இதை வைக்கிறதுக்குன்னு பெரிய இடத்தையெல்லாம் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு சின்னதாக ஒரு மூலையில் வச்சிங்கன்னா கூட அதுக்கேற்ற மாதிரி இது தாராளமாக வச்சுக்க முடியும். எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான மோட்டார் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 300 ml வந்து உங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கிறதுனால 300 ml இருக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு போட்டு அரைச்சிக்கிறது ஈஸியாக இருக்க போது. தேங்காய் சட்னியை காலையில் அரைச்சு எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை தக்காளி சட்னி அரைக்கணும்னு நினைக்கிறீங்களா, வெங்காய சட்னி அரைக்கணும், இல்லை துவையில நீங்கள் அரைச்சு எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கீரையெல்லாம் கடைஞ்சு சேர்ப்பாங்க, அந்த மாதிரி கீரையெல்லாம் வந்து அரைச்சு ஆட் பண்ணுறதுக்காக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி எந்த வித கீரையை அரைக்கிறதுக்காக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி பூண்டு இல்லை இஞ்சி எல்லாம் அரைச்சு எடுக்கணும், பச்சை மிளகாவை அரைச்சு எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, நிறைய பேர் வந்து வெந்தயத்தை அரைச்சிருப்பாங்க, எந்த விதமான உங்களுக்கு அரைக்கிறதா இருந்தாலும் சரி, அது ட்ரையாக இருந்தாலும் சரி, வெட்டாக இருந்தாலும் சரி, இதில் அரைச்செடுக்க முடியும். அது மட்டும் இல்லை, இப்போ நமக்கு தெரியும் எல்லா விதமான சட்னி, எல்லா விதமான மசாலா நீங்கள் பிடிக்க ஒரு கிரைண்டர் நமக்கு தேவைப்படும். பிளைடு கூட ரொம்பவே ஷார்ப்பாக இருக்குங்க, ஃபாஸ்ட்டாக மோட்டரில் இருக்க போகுது. இதுக்கு மேலே என்ன வேணும், நார்மலாக ஒரு மிக்சரில் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த கிரைண்டரில் உங்களுக்கு இதை யூஸ் ஆக போகுது. 690 ரூபா மட்டும் தான் நீங்கள் செலவு பண்ண போகிறீங்க. போர்ட்டபிளாக இருக்க போகுது, நீங்கள் சிம்பிளாக யூஸ் பண்ண போகிறீங்க. பேச்சுலர்ஸ் இருந்தாலும் இப்போ வந்து நிறைய பெண்கள் வேலை பார்க்கும்போது அவங்க பிஜிலே இருந்து வேலை பார்ப்பாங்க, அந்த டைமில் அவங்களுக்கு கூட யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லை, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு பெரியவங்க மட்டும்தான் வீட்டில் இருப்பாங்க, அவங்களுக்கு எந்த அளவு குவாண்டிட்டி வேணும்னு உங்களுக்கே தெரியுங்க. 690 ரூபா பெரிய மிக்ஸி வாங்கினா 1800 ரூபாய்க்கு மேலே, அதுவே இதை நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா பட்ஜெட் கம்மியாக இருக்க போது, அதே வேலை இந்த மிக்ஸி செய்யவும் போது. உங்களுக்கு தேவைன்னா சீக்கிரமாக கால் பண்ணுங்கள். கண்டிப்பாங்க. உங்கள் வேலைகளை ஈஸி ஆக்கிறதுக்காக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி உங்களுக்கு மசாலா அரைக்கிறதுக்காக இருந்தாலும், சட்னி அரைக்கிறதுக்காக இருந்தாலும் சரி, இல்லை பொடி வகைகளை அரைச்சு
இருக்கிறதுக்காக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே இது ரொம்ப ரொம்ப உதவியா இருக்க போதே. இனிமே மசாலா அரைக்கணுமா பெரிய மிக்ஸி எல்லாம் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உங்க வீட்ல மிக்ஸி இல்ல பெரிய மிக்ஸியே வந்து நான் ஸ்பென் பண்ணி வாங்குறதை விட சின்ன பட்ஜெட் ஃப்ரெண்ட்லில வாங்கணும் அப்படி நினைச்சீங்கனா இது உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி மட்டும் கிடையாதுங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாவும் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம இங்க நீங்க பாக்குறீங்க சென்னை ஆகட்டும் மதுரை ஆகட்டும் நாமக்கல் ஆகட்டும் கரூர் ஆகட்டும் கன்னியாகுமரி ஆகட்டும் விழுப்புரம் ஆகட்டும் தஞ்சாவூர் ஆகட்டும் தேனி ஆகட்டும் எந்த ஊர் மக்கள் பார்த்திருந்தாலும் கால் பண்ணி ஆர்டரையும் பிளேஸ் பண்ணிக்க முடியும். கண்டிப்பாங்க 690 ரூபாய் நீங்க செலவு பண்ண போறீங்க. நாப்டோல் தமிழ்ல தமிழ்நாடு மக்களுக்காகவே போர்ட்டபிள் எலக்ட்ரிக் கிரைண்டர் அது 300 எம்எல். அது மட்டும் இல்ல நீங்க வந்து சிம்பிளா நீங்க ஆபரேட் பண்ண போறீங்க. அது மட்டும் ட்ரான்ஸ்பரன்ட் லிட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் க்ளீன் பண்ண ஈஸி குயிக்கா இருக்க போதே ஈஸியா இருக்கும். அது மட்டும் இல்லாம பெரிய மிக்ஸி செய்யற வேலையே இதுவும் செய்ய போது சின்ன சைஸ்ல தான் இருக்க போது. ஆனா இது உங்களுக்கு வந்து ஸ்பெஷலான விஷயம் ட்ரான்ஸ்பரண்டான லிட்லயும் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு வந்து பயன்படுத்துறதும் சுலபமா இருக்க போது சின்ன இடத்தை மட்டும் தான் அடைக்க போது. அது மட்டும் இல்லாம வெந்தயமா இருந்தாலும் சரி நிறைய பேர் வந்து இப்ப தலைக்கு வந்து ஹேர் பேக் போடுறதுக்கு வெந்தயத்தை ஊற வச்சு அரைப்பாங்க. அந்த மாதிரி அரைக்கிறதுக்காக இருந்தாலும் இந்த மிக்ஸியில தாராளமா அரைச்சிடலாம். தாராளமா பெரம்பலூர் மக்களே உங்களுக்கு தேவையா நீங்களும் தாராளமா கால் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாங்க. சிம்பிளுக்கு வேலை முடிஞ்சு போச்சுங்க. பெரிய மிக்ஸி கூட இந்த அளவுக்கு ஃபாஸ்டா வேலை முடியுமா கேட்டா தெரியலங்க. ஆனா குட்டி மிக்ஸில உங்களுக்கு வேலை சீப்பரா சுதுரா முடிய போகுது. அது மட்டும் இல்ல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேடா இருக்க போது ஷார்ப்பா இருக்க போது சிம்பிளா இந்த மாதிரி நீங்க எல்லா மசாலாவும் பொடிச்சு வச்சுக்க முடியுங்க. உங்களுக்கு எப்பப்ப தேவையோ அதெல்லாம் பண்ண முடியும். பாருங்க இதுல பீனட்ஸ் இல்ல வந்து பூண்டு கடுகு சட்னி எல்லாமே நீங்க வந்து மேக் பண்ணி கண்டிப்பா இந்த மாதிரி கடலையை வச்சு சட்னி பண்ணணும் நினைக்கிறீங்களா பொட்டுக்கடலை வச்சு நீங்க சட்னி பண்ணு தேங்காய் வச்சு ஆமாங்க அது கூடவே வந்து பாத்தீங்கன்னா வெங்காய சட்னி பண்ணணும் நினைக்கிறீங்க பூண்டு சட்னி பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் சரி இல்ல உங்களுக்கு வெந்தய சட்னி பண்ணணும் நினைச்சீங்கனாலும் சரி இப்ப நிறைய வகையில சட்னிஸா இருந்தாலும் சரி அது கூடவே துவையல் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய துவையல் இருக்கு. நிறைய பேர் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கருவேப்பிலை எல்லாம் பொடியை வந்து பொடி பண்ணி வச்சுப்பாங்க. அவங்க வந்து கருவேப்பிலை சாதம் செய்யறதுக்கு மல்லி சாதம் செய்யறதுக்கெல்லாம் இந்த மாதிரி பொடி பண்ணி இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கிறவங்க கூட இதை வச்சுக்க முடியும். கண்டிப்பாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப தோசை கூட சாப்பிட பொடி மேக் பண்றோம் அப்படின்னா அது இட்லி பொடி இதெல்லாம் இட்லி பொடி அதை மேக் பண்றோம்னா அது கூட யூஸ் ஆகுங்க. சிம்பிளா இருக்க போது இது ஒரு பேஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா ஸ்லிப் ஆகாது. அதனாலே வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்க போது எல்லா இடத்துலயும் நீங்க யூஸ் பண்ண மாதிரி இருக்க போது. நீங்க சின்ன சின்ன ஹோட்டல் நடத்தினாலும் சரிதா இல்ல நீங்க உங்க வீட்டுக்கானாலும் சரிதா இது சிம்பிளா யூஸ் பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு டே டு டே லைஃபுக்கு தேவைப்படுற அளவுக்கு உங்களுக்கு வந்து கொஞ்சமா வந்து உங்களுக்கு என்ன சொல்றது இட்லி பொடி எல்லாம் செய்யணும் ஆல்ரெடி இட்லி பொடி முடிஞ்சு போச்சு கொஞ்சம் கூட இட்லி பொடி செய்யணும் செஞ்சு எடுத்துக்கலாம். ரசப்பொடி செய்யணும் நினைக்கிறீங்களா உங்களுக்கு சடனா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜீரகத்தையும் அது கூடவே பெருஞ்சீரகம் அது கூடவே உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் பெருங்காயத்தை தூள் மாதிரி என்ன சொல்றது உங்களுக்கு கட்டி மாதிரி வாங்கிட்டு அதை வந்து வந்து தூள் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருந்தாலும் சரி எந்த விதமான ஹார்டா இருந்தாலும் சரி இந்த ஒரு மிக்சியில உங்களுக்கு பொடி பண்றது அப்படிங்கறது ரொம்ப சுலபமாவும் இருக்க போது ரொம்ப ஃபாஸ்டாவும் இருக்க போகுது. அது மட்டும் இல்ல நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏன்னா இப்ப நிறைய நம்ம வீட்டுல மசாலா இப்ப ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடுக்குள்ளே ஒவ்வொரு மசாலா யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது டிஃப்ரெண்டான மசாலா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாருக்குமே தேவைப்படுங்க எந்த ஊரா இருக்கட்டும் உங்க வீட்டுல டே டு டே லைஃப்ல நீங்க மசாலா பொடிச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதை யூஸ் பண்ணுங்க. இப்போவும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பேக்கெட் வாங்க மாட்டாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் வெளியே வாங்க மாட்டாங்க வீட்டிலே அரைப்பாங்க. அதுக்கு உங்களுக்கு மிக்சர் தேவையா இது சிம்பிளா இருக்க போது இந்த கிரைண்டரை யூஸ் பண்ணிக்க போறீங்க. பெரிய பெரிய மிக்சியெல்லாம் எடுத்து கிளீன் பண்ணி ஜாரை ரிமூவ் பண்ணி கஷ்டப்பட்டு ரிமூவ் பண்ணி அதை கிளீன் பண்றது கஷ்டம் நினைக்கிறீங்களா இது சிம்பிளா யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாங்க இந்த மாதிரியான ஒரு மிக்ஸி இருந்துச்சுன்னா உங்க வேலையை சுலபமாக்குறது மட்டும் இல்லாம சின்ன சைஸ் திரும்பவும் நாங்க சொல்லிடுறோம். இது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாதாரண மிக்சியோட பெரிய சைஸ்ல இல்லாம சின்ன அளவான சைஸ்ல இருக்க போகுது. அறுநூறு தொண்ணூறு மட்டும் நீங்க செலவு பண்ண போறீங்க. உங்களுக்கு தேவையான மாதிரி சின்னதா ஒரு போர்ட்டபிள் எலக்ட்ரிக் கிரைண்டர் வேணும் நினைச்சிக்கலாம். 300 எம்எல் இந்த கிரைண்டர் இருக்க போது கூடவே வந்து பாத்தீங்கன்னா பவர்ஃபுல்லான மோட்டர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்கிறதுனால கிளீன் பண்ண ஈஸியா இருக்க போது டிரான்ஸ்பரன்ட் லிட்வர்ட் இருக்க போது 300 எம்எல் ஜார் இருக்க போது. அது கூடவே இங்க நீங்க பாக்குறீங்க பெரிய மிக்சியை நீங்க பயன்படுத்துறதோட கம்பேர் பண்ணி பாருங்க சின்ன மிக்சியை நீங்க பயன்படுத்தும் போது இது உங்களோட வேலையை சுலபமாக்குறது மட்டும் இல்லாமல் இடத்தை வந்து பெருசா அடைக்க போறதே கிடையாது. சின்னதா ஒரு இடம் இருந்தா கூட உங்க வீட்டுல கிச்சன்ல ஏதாவது ஒரு சின்ன இடம் இருக்கு இல்ல ஒரு கபோர்ட்ல குட்டியா இடம் வச்சிருந்தீங்கன்னா கூட அதுல கூட இதை தாராளமா நீங்க எடுத்து வச்சுக்கலாம். இல்ல கிச்சன் கபோர்ட்ல ஒரு டிராயர் இருந்தாலும் அங்க நீங்க வைக்கணுமா தாராளமா எடுத்து வச்சுக்கலாம். ஆனா டைம் வெறும் 10 நிமிஷம் மட்டும்தான் அவ்வளவுதாங்க இருக்க போது 10 நிமிஷம் மட்டும்தான். ஆனா இந்த மாதிரி சூப்பரான பொருளை இனோவேட்டிவான ஒரு பொருளை வாங்கி வைக்கணும் வாங்கி வைங்க. ஏன்னா சாதாரண ஒரு மிக்சி வாங்கும் போது எவ்வளவு ரூபாய் செலவு பண்ணுவோம் 1800 ரூபாய் செலவு பண்ணுவோம். அதுல என்ன பண்ண போறோம் சட்னி அரைக்க போறோம் இந்த மாதிரி மசாலா பண்ண போறோம் அதே தான் நீங்க இந்த மிக்சிலையும் பண்ண போறீங்க அதே மாதிரிதான் ரிசல்ட்டும் கிடைக்க போகுது. ஆனா காசை மட்டும் கொஞ்சம் பாருங்க சிம்பிள் 53% தள்ளுபடியில டைரக்டர் ஃபேக்டரி பிரைஸ்ல 690 ரூபாய் மட்டும் தான் நீங்க செலவு பண்ண போறீங்க. உங்களுக்கு இந்த மிக்சி ஓகேப்பா எங்கிட்ட பட்ஜெட் இவ்வளவுதான் இருக்கு நான் எனக்கு இதுவே போதும் சூப்பரா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதுதாங்க ரைட் டைம். இந்த டைமை மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாங்க இந்த ஒரு டைமை நீங்க மிக்ஸ் பண்ணாம உங்களுக்கு தாராளமா ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது பொடிகளை நீங்க அரைச்சு எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஒரு மிக்சி ஜார்ல நீங்க அரைச்சு எடுக்கலாம். குட்டியா இருந்தாலும்
யாருமே சரி அவங்களுக்கு பெரிய வந்து என்ன சொல்றது ஒரு மிக்ஸியை வாங்கிட்டு அதுல இருக்க கூட சின்ன ஜார்ல அரைச்சிங்கனா அதுக்கு ஈக்குவலா இதுல இருக்க போது ஆனா இதுல இன்னும் ஸ்பெஷலான ஒரு விஷயம்னா குவாண்டிட்டி கம்மியா நீங்க போட்டு அரைச்சிங்கனால இந்த ஒரு ஜார்ல அரைச்சு எடுத்துக்க முடியும் இப்போ வீட்ல அப்பா அம்மா குழந்தை மூணு பேர் மட்டும் தான் இந்த குட்டி மிக்ஸியே போடுவே ஏனா நம்ம நிறைய எதுமே பண்ண மாட்டோம் இல்ல இந்த மிக்ஸியே தாராளம் ஒரு புது லைஃப கல்யாணம் முடிச்சு ஸ்டார்ட் பண்றீங்கனா உங்க வீட்டுக்கு இது போடுங்க எடுத்துட்டு போங்க கிஃப்டா கொடுங்க இதுக்கு மேல என்னங்க வேணும் இல்ல கண்டிப்பாங்க உங்க வீட்ல வந்து அதிகமா வந்து மிக்ஸியோட தேவைகள் இல்ல டெய்லி யூஸ்க்கு தான் அங்க அரைக்கிறதுக்கு தான் தேவைப்படுதுன்னு ஆசைப்படுறவங்களுக்கு பெரிய மிக்ஸில நீங்க இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் அது வந்து 2000 இப்ப பொதுவாவே பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு மிக்ஸி எடுத்துட்டீங்கன்னா 2000 ரூபாய்க்கு குறைஞ்சு நமக்கு கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் ஆனா நம்ம தேவைக்கு ஏத்த மாதிரி பட்ஜெட்லயும் வருது ஆனா அரைச்செடுக்க கூடியதாவும் இருக்கு இந்த மாதிரி சட்னிக்கா இருந்தாலும் பொடி அரைக்கிறதுக்கு இந்த அளவுக்கு குவாண்டிட்டில நான் ரெண்டு மூணு தடவை அரைச்சு பாப்பா அப்படினு சொல்றவங்களுக்கு இந்த நாரளமா நீங்க பயன்படுத்திக்க முடியும் அது மட்டும் இல்ல ஒரு ஊருக்கு வெளியூர்ல இருந்து வந்து தங்கி நம்ம பொழைக்கு வந்திருக்கோம் அப்படினா அவங்க வீட்டுக்கு இது கண்டிப்பா தேவைப்படும் ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப பேச்சுலர்ஸ் இப்ப வந்து ஆண்கள் மட்டும் தான் இருப்பாங்க அவங்களுக்கு திடீர்னு ஏதாவது சட்னி அரைக்கணும் மசாலா பண்ணணும் அப்படிம் போது இந்த மிக்ஸி போதும் அது மட்டும் இல்ல நமக்கு எப்பவுமே இப்ப நிறைய கோவில்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அர்ச்சகர் எல்லாமே அந்த கோவிலே தான் ஸ்டே பண்ணுவாங்க அப்படி இருக்கும்போது அவங்க ரூம் கூட தாராளமா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் எப்படி வேணா யாரு வேணா ஆனா எல்லாருக்குமே தேவைப்படுற மாதிரி ஒரு கிரைண்டர் அது போர்ட்டபிளா இருக்கிற மாதிரி கிரைண்டர் நீங்க தேவைப்படுச்சுன்னா இதுதான் உங்களுக்கு ரைட்டான ஆப்ஷன் இல்லையா கண்டிப்பாங்க இந்த ஒரு டைம்ல நீங்க வந்து வாங்குனீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் போது கண்டிப்பா ஒரு தடவை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க சின்ன சைஸ்ல வந்து குட்டியா இருக்கிற மாதிரி எதிர்பார்க்கறவங்களுக்கு இதுதான் ரைட் டைம் அரைச்செடுக்கிறதுல எடுக்க முடியதே இங்க நீங்க பாக்குறீங்க எந்த அளவுக்கு வந்து அந்த கடலை பருப்பு எல்லாம் நம்ம போட்டு அரைச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா இந்த மாதிரி வந்து சாம்பார் தூள் எல்லாம் நீங்க செய்யணும்னு நினைச்சீங்கன்னா அது ஃப்ரெஷ்ஷா அரைச்சு செய்யறவங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மெஸ் எல்லாம் நடத்துறவங்க ஃப்ரெஷ்ஷா டெய்லி அரைச்சு போடுறவங்களுக்கு எல்லாம் இது நல்லா இருக்கும் கண்டிப்பா தேவைப்படுங்க பாருங்க நம்ம பேசிட்டே இருக்கிற செகண்ட்ஸ்க்குள்ள அங்க ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி புடிச்சு மசாலா இல்ல சட்னிக்கான எல்லா விஷயங்களும் இல்ல தோசை பொடி இட்லி பொடி எல்லாமே நீங்க மாத்தி மாத்தி நீங்க வச்சுக்கலாங்க குட்டி குட்டி ஹோட்டல்ல கூட நீங்க தாராளமா திடீர்னு பெரிய மிக்ஸி கொஞ்சம் பிஸியா இருக்குன்னா இந்த மிக்ஸி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் உங்க வீட்டுல நார்மலா எல்லாரும் வீட்டுல மிக்ஸி இருந்தா கூட இது தேவைப்படும் இப்ப கெஸ்ட் வராங்க வீட்டுல ஃபங்க்ஷன் நடக்குது எல்லாமே அரைக்கணும் பொடிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா கண்டிப்பா தேவைப்படும் கண்டிப்பாங்க இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா பொடி பண்ணி எடுத்துக்க முடியும் தஞ்சாவூர் மக்கள் பாத்துருக்கீங்களா வெள்ளூர் மக்கள் பாத்துருக்கீங்களா சிவகாசி மக்கள் பாத்துருக்கீங்களா சேலம் மக்கள் பாத்துருக்கீங்களா கரூர் மக்கள் பாத்துருக்கீங்களா காங்கேய மக்கள் பாத்துருக்கீங்களா சென்னை மக்கள் பாத்துருக்கீங்களா சிதம்பரம் மக்கள் பாத்துருக்கீங்களா இப்ப 53% டிஸ்கவுண்ட்ல உங்களுக்கு இந்த மாதிரி சட்னி அரைச்சு எடுக்கிறதுக்கு இதை நீங்க தாராளமா பயன்படுத்திக்கலாம் இனிமே பூண்டெல்லாம் நீங்க அரைக்கிறதுக்கு நீங்க கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது திருப்பத்தூர் மக்கள் பாத்துட்டு இருக்கீங்களா உங்க வீட்டுக்கு இந்த ஒரு சின்னதா இருக்கக்கூடிய மிக்ஸி ஜார் தேவைப்படுது அப்படின்னு நினைச்சா நீங்க கூட ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்க முடியும் கடைசி 6 நிமிஷம் மட்டும் தான் இருக்க போகுது டைமும் ஃபாஸ்டா போகுது நீங்களும் பாக்குறீங்க உங்க வீட்டுக்கு ஒரு போர்ட்டபிளான எலக்ட்ரிக் கிரைண்டர் வரப்போகுது மிக்சர்னு கூட சொல்லிக்கலாங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம் ராமேஸ்வர மக்களே உங்க வீட்டுக்கு தேவையா நீங்களும் கால் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் யோசிச்சு பாருங்க சின்ன பட்ஜெட்ல தேவையான மாதிரி ஒரு மிக்சர் அது வந்து எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு எல்லாமே பொடிக்கணும் வெட்டா இருக்கணும் நம்ம வந்து ட்ரையா இருக்கணும் மசாலா பொடிக்கணும் சட்னியா இருக்கணும் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ற மாதிரி ஒரு கிரைண்டர் தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க அதுவும் நார்மலான சாதாரணமான ஒரு பட்ஜெட்ல நீங்க ஒரு மிக்ஸி வாங்க போனா காசு அதிகமாயிட்டே இருக்கும் அதுல என்ன வேலை செய்யுதோ அதே வேலைதான் உங்களுக்கு இந்த கிரைண்டர்ல நடக்க போகுதுங்க எதுக்குங்க யோசிக்கிறீங்க உங்க பட்ஜெட் சின்னதா தான் இருக்கு நீங்க ஆல்ரெடி யூஸ் பண்ண மிக்ஸி வந்து கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு புதுசா வாங்க நிக்கிறீங்க அப்படின்னா வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க உங்களுக்கு தெரியும் இல்லையா கண்டிப்பாங்க இந்த மாதிரியான ஒரு மிக்ஸி ஜாரை நீங்க வாங்கி பயன்படுத்தும் போது அதோட யூஸும் சரி அதோட பயன்பாடும் சரி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் போது சாதாரணமா நீங்க வச்சிருக்கக்கூடிய மிக்ஸியோட கம்பேர் பண்ணும்போது இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கறத நாங்க சொல்லிக்கிட்டே இருக்கோம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியிலும் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க 699 ரூபாய் உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே தெரிய நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க சென்னை சேலம் மதுரை நாமக்கல் கரூர் கன்னியாகுமரி விழுப்புரம் தஞ்சாவூர் தேனி எந்த ஊர் மக்களா இருந்தாலும் சரி உங்களுக்கு ஒரு வேலை பிடிச்சிருக்குன்னு நினைச்சீங்கன்னா கீழே தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க ஜஸ்ட் நீங்க ஸ்பெண்ட் பண்ண போறது 699 ரூபாய் மட்டுமே போர்ட்டபிள் எலக்ட்ரிக் கிரைண்டர் 699 ரூபாய் நார்த்தோல் தமிழ்ல நீங்க பாக்குற இந்த ப்ராடக்ட் தான் உங்களுக்கு வரப்போகுது 300 ml எல்லாமே ஓகே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்க போது பேஸ் ஸ்ட்ராங்கா இருக்க போது எல்லாமே குயிக்காவும் ஈஸியாவும் நீங்க பொடிச்சுக்கலாம் அரைச்சுக்கலாம் எல்லாத்துக்குமே இதே போறது கண்டிப்பாங்க இங்க நீங்க பாக்குறீங்க பெரிய மிக்ஸியோட கம்பேர் பண்ணும்போது இது
உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்க போதே. அது கூடவே சின்ன சைஸ்ல இருக்கிறதுனால நமக்கு பெருசா இடத்தை எடுத்துக்க போறது கிடையாது. சின்ன ஸ்பேஸா இருந்தாலும் தாராளமா அதை நீங்க பயன்படுத்திக்க முடியும். அது கூடவே உங்களுக்கு நீங்க பாக்குறீங்க மல்லி எல்லாம் அரைக்கிறதுங்கிறது ரொம்பவே வந்து கஷ்டமா இருக்கும். சாதாரணமா வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷா அரைக்க மாட்டோம், கடைகள்ல வாங்கி அரைப்போம். ஆனா அதுல ஸ்மெல் இருக்குமா, அந்த ஃப்ரெஷ்னஸ் இருக்குமான கண்டிப்பா கிடையாது. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி மிளகாத்தூள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா புளியங்கொட்டை எல்லாம் அரைச்சு சேர்க்கிறாங்க. காரணம் குவாண்டிட்டி காட்டுறதுக்காக கலர் ஆட் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதுவே நம்ம வீட்லயே வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி எல்லாம் நம்மளே வந்து வரமிளகாவை காய வச்சு அரைச்சு எடுத்துக்கிட்டு இருந்தோம். இப்ப நமக்கு டைம் இல்லை. ஆனா இந்த ஒரு மிக்சியில இருந்துச்சு அப்படின்னா தேவைப்படக்கூடிய அளவுக்கு குவாண்டிட்டி நம்மளே இந்த மிக்சியிலே அரைச்சு எடுத்துக்க முடியும். அதாங்க டெய்லியே நம்ம வீட்டுல பண்றதாங்க நல்லது. வெளியே இருந்து காசு கொடுத்து வாங்கிட்டு வந்தா அது எத்தனை நாள் ஆச்சு குடிச்சு வச்சு நமக்கு தெரியாது. ஆனா இங்க எப்ப தேவையோ அப்ப ஃப்ரெஷ்ஷா நீங்க மசாலா எல்லாமே மேக் பண்ணி குடிச்சு வச்சுக்கலாம். சட்னி அரைக்கணுமா, டக்குனு ஒரு தக்காளி சட்னி, ஒரு பூண்டு சட்னி, இல்ல வந்து பாத்தீங்கன்னா கொத்தமல்லி சட்னி, எல்லாமே நீங்க புதினா சட்னி எல்லாமே நீங்க வந்து அரைச்சுக்கலாம். இப்போ ஃப்ரெஷ்ஷாவே இந்த மிக்சியில் இருக்க போது பாருங்க. ஒரு சாதாரண மிக்சி இந்த மாதிரி ஒத்த கையில தூக்க முடியுவாங்க. இந்த மிக்சியை ஒத்த கையில தூக்கி அப்படியே எடுத்து ஏன்னா கிளீன் பண்ண ஈஸியா இருக்க போது அப்படி நீங்க கண்டிப்பா கிளீன் பண்ண ஈஸியா இருக்க போது. அது கூடவே ஜீரகம் எல்லாம் பாருங்க பொடிச்சு எடுத்து வைப்பாங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃபுட்ல ஜீரகத்தை சேர்த்துப்பாங்க. காரணம் அதோட வாசனை வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷா அரைக்கும் போது தான் ஜீரகத்துல அந்த ஒரு ஜீரகத்தோட மணம் நிறைய பேத்துக்கு பிடிக்கும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஜீரகத்தை அரைச்சு சேர்த்துக்கலாம். குழந்தைங்க ஜீரகம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு பொடி பண்ணி நீங்க குழம்புல எல்லாம் ஆட் பண்ணும்போது அதோட பெனிஃபிட்ஸும் கிடைச்ச மாதிரி ஆச்சு. குழந்தைங்களும் நோ சொல்லாத மாதிரி ஆயிடுச்சு. டிரான்ஸ்பரன்ட் லிட் நம்ம பிரஸ் பண்ணி எந்த அளவுக்கு தேவையான மாதிரி நம்ம வந்து அரைக்கணுமோ பொடிக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி பிரஸ் பண்ணி வச்சு நம்ம வந்து வேலை முடிய போதுங்க. சிம்பிளா இருக்க போது ஜீரகம் ஓகே. குழந்தைங்களுக்கான கேஷ்யூ பாதாம் எல்லாம் போட்டு நீங்க வந்து ஏதாவது பொடிச்சு வைக்கணும் அப்படின்னு நினைச்சா அதுக்கும் ஓகே. இல்ல நீங்க பனானா அப்படியே பழத்தை கட் பண்ணி ஒரு ஷேக் வந்து குடிக்கணும் அப்படின்னு நினைச்சா கூட அதுக்கும் ஓகே. எல்லாத்துக்குமே ஓகேங்க. அப்புறம் எதுக்குங்க நீங்க ஓகே இல்லாத மாதிரியே பார்த்துட்டு இருக்கீங்க? வெயிட் பண்ணாதீங்க. கிரைண்டர் தேவையா? சீக்கிரமா அந்த கோடை நோட் பண்ணுங்க, பின்கோட் சொல்லி ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க. பொருள் உங்க கைக்கு வரும், அதுக்கப்புறம் நீங்க காசு கொடுத்தா போதுங்க. உங்க வீட்டுக்கு இந்த மாதிரி காம்பாக்ட் போர்ட்டபிளா இருக்கிற மாதிரி ஒரு மிக்சர் தான் கிரைண்டர் தான் எதிர்பார்த்துட்டீங்கன்னா ரைட் டைம் ரைட் ஆப்ஷன் கால் பண்ணுங்க. அது இந்த மாதிரியான ஒரு டைம்ல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லில உங்களுக்காக காத்துட்டு இருக்க சென்னை, மதுரை, நாமக்கல், கரூர், கன்னியாகுமரி, விழுப்புரம், தேனி ஆகட்டும், இப்ப கம்பமா இருந்தாலும் சரி, இப்ப விருதுநகர்ல இருந்து கால் பண்ணிட்டு இருக்கீங்க, சிவகாசியில இருந்து கால் பண்ணிட்டு இருக்கீங்கனாலும் சரி, இல்ல உங்களுக்கு காரைக்கால் காரைக்குடியில இருந்து கால் பண்ணிட்டு இருக்கீங்க, புதுச்சேரியில இருந்து நிறைய பேர் கால் பண்றாங்க, பொள்ளாச்சியில இருந்து கால் பண்ணிட்டு இருக்காங்க, இப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையில இருந்தும் திருச்செந்தூர்ல இருந்து நிறைய பேர் வந்து கால் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, காரைக்கால்ல இருந்து நிறைய பேர் கால் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, சிதம்பரத்துல இருந்து தேனியில இருந்து நிறைய பேர் கால் பண்றாங்க, திருச்சிராப்பள்ளியில இருந்து கால்ஸ் வந்துகிட்டு இருக்கு, மேட்டூர்ல இருந்து நிறைய பேர் கால் பண்றாங்க, சேலம்ல இருந்து நிறைய பேர் கால் பண்ணிட்டு இருக்காங்க, கொடைக்கானல் இருந்து நிறைய பேர் கால் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேளை பிடிச்சிருந்தா ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். அறுதூர் தொண்ணூறு மட்டும் நீங்க செலவு பண்ண போறீங்க. இவ்வளவு காசுல என்னதான் கிடைக்க போதோ, உங்களுக்கு ஒரு மினி கிரைண்டரே கிடைக்க போதுங்க. போர்ட்டபிள் எலக்ட்ரிக் கிரைண்டர் 300 ml இருக்க போது, கூடவே வந்து பாத்தீங்கன்னா காம்பாக்டா இருக்க போது, அது கூட வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஈஸியா இருக்க போது. மார்க்கெட்ல நீங்க வந்து பெரிய பெரிய மிக்ஸி ஜார் வச்சிருக்கீங்கன்னா நாங்க வேணாம்னு சொல்லல, ஆனா டெய்லி யூஸுக்கு அதை நீங்க எப்பவுமே எடுத்தீங்கன்னா சீக்கிரம் வீணா போயிடும். பட் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா டெய்லி யூஸுக்காகவே காம்பாக்டான சைஸ்லயே நம்ம கொண்டு வந்திருக்கோம். அதனால வந்து உங்களுக்கு வந்து டெய்லி யூஸுக்கு வந்து இதை நம்ம பயன்படுத்துறதுனால எந்த வகையிலுமே ஸ்பாயில் ஆக போகுது. இப்ப மிக்ஸி இருந்தா கூட இது தேவைதான் சொல்லுவேன். ஏன்னா டெய்லி யூஸுக்கு நீங்க எப்பவுமே பெரிய பெரிய ஜார் எடுத்து பெரிய பெரிய மிக்சியை தேடி அதெல்லாம் கஷ்டங்க. ஆனா இது சிம்பிளா வேலை முடிய போகுது. முடிஞ்சதுக்கு அப்புறம் மாத்தி வைக்க போறீங்க. இப்ப வந்து வீட்டுல ஏதாவது கெஸ்ட் வராங்க, அடிஷனலா நீங்க அரைக்கணும் ஏதாவது பிடிக்கணும் அப்படின்னா கூட உங்களுக்கு இது தேவைப்படலாம். நீங்க வாங்கி வைங்க. ஒரு வீடு தான் இதெல்லாம் தேவையான மாதிரி இருக்க போது பேச்சுலர்ஸா இருந்தாலும் சரிதா உங்களுக்கும் தேவைப்படும். இப்ப வீட்டுல தாத்தா பாட்டி மட்டும்தான் இருக்காங்க, தனியா இருக்காங்க, அவங்களுக்கு அந்த குவாண்டிட்டி போதுமே, அவங்களுக்கு தேவைப்படும். அந்த மாதிரி சிங்கிளா இருக்கவங்களுக்கு இல்ல வீட்டுல வந்து ரெண்டு பேர் தான் இருக்கும் அப்படின்றவங்களுக்கு இந்த குவாண்டிட்டி ரொம்ப தாராளமா இருக்கும் தான் நினைக்கிறேன். இந்த மாதிரி சட்னி எல்லாம் நீங்க அரைச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நீங்க தண்ணி ஆட் பண்ணி நீங்க வந்து மிக்ஸ் பண்ணுமா அப்படி கூட நீங்க அரைச்சிக்கலாம். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் சட்னியை வந்து ரொம்பவே திக்கா அரைச்சு எடுப்பாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு அப்படி கூட நீங்க அரைச்சிக்கலாம். எந்த விதமான உங்களுக்கு ஐடியாவா இருந்தாலும் உங்க விருப்பத்துக்கு ஏற்றவாறு நீங்க அரைச்சு எடுத்துக்க முடியும். இனிமே பருப்பு பொடி, சாம்பார் பொடியா இருந்தாலும் சரி, குழம்பு மிளகாய் தூளா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் அரைச்சு எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இதுல சுலபமா அரைச்சு எடுக்க முடியும். ஆனா கடைசி ஒரு நிமிஷம் தாங்க இருக்கு. ஒரு நிமிஷம் முடிச்சுட்டா ஷோ முடிஞ்சிடும், நாங்க ரெண்டு பேரும் கிளம்பிடுவோம். ஆனா உங்களுக்கு தேவைன்னா நீங்க கால் பண்ணுங்க. உங்களுக்கு தேவைன்னா நீங்க கால் பண்ணுங்க. இப்ப எல்லாரும் வீட்லயும் மிக்ஸி இருக்கும். இப்ப நிறைய டிவி பாக்குறவங்க கூட டிவி வச்சிருக்கோம், மிக்ஸி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க. கண்டிப்பா மிக்ஸி இருக்குங்க. இருந்தாலும் இது இருந்தே ஆகணும். ஏன்னா இது யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் எங்களுக்கு தெரிஞ்சு எவ்வளவு சிம்பிளா இருக்கு. அதுதாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப சிம்பிளான ஒரு வந்து ஜாருங்க. காரணம் மிக்ஸி ஜாரா இருக்க போது மிக்ஸி இதுலயே வந்து இருக்கிறதுனால அந்த ஜார் வந்து பிக்ஸ் ஆயே இருக்க போது. அதனால செப்பரேட்டா எடுத்து கிளீன் பண்ண வேண்டியது, வாஷ் பண்ண வேண்டியது அவசியமே கிடையாது. இது அப்படியே எடுத்து நீங்க வந்து மேல மட்டும் வந்து வாஷ் பண்ணிட்டு எடுத்து நீங்க தாழமா வச்சுக்கலாம். எடுத்து அடிக்க போறது கிடையாது. உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்பேஸ் தேவைப்பட போறது. அது மட்டும் இல்லாம கரண்ட் ஜாஸ்தி இழுக்க போறது கிடையாது. 300 ml கெபாசிட்டியில இருக்கிறதுனால பயன்படுத்துறதும் சுலபமா இருக்க போது. நாகர்கோவில், மதுரை, நாமக்கல் ஆகட்டும், விழுப்புரம்
காஞ்சிபுரம் தஞ்சாவூர் தேனி ஆகட்டும் இப்ப சிவகாசியா இருந்தாலும் ராமேஸ்வரமா இருந்தாலும் கன்னியாகுமரி எந்த ஊரா இருந்தாலும் சரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு ப்ளேஸ் பண்ணுங்க செகண்ட்காக இப்ப செகண்ட்ஸ் முடிஞ்சு 20 செகண்ட் ஷோ முடிய போகுது இதுக்குங்க யோசிக்கிறீங்க இதெல்லாம் தேவையான பொருளுங்க வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க எல்லார் வீட்லயும் இருக்குிறது ரொம்பவே தேவையான மாதிரி இந்த கிரைண்டர் இருக்க போதுங்க அதுவே உங்களுக்கு இது இருக்க போகுது என்ன சொல்றீங்க ஜூன் கண்டிப்பாங்க இந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட் வேணும்னு நினைச்சீங்க அப்படினா கீழ தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க 53% டிஸ்கவுண்ட்ல உங்களுக்கு காத்துட்டு இருக்கு ஒருவேளை பிடிச்சிருக்குன்னு நினைச்சீங்கனா ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க இப்போவே